காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 35 இறை திருவசனங்கள் 4-7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும், கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகமாகும், தாகமுற்று தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுகின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல்நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். நெஞ்சேனி ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சேனி ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தெரிந்து கொள்ளவில்லையாம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சி மிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்து ஒருவரும்
அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பெயராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியும் மார்க் எழுதிய நற்செய்தி 7வது பிரிவு 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுகின்றவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவரது காதுகளிலே இட்டு உமிழ் நீரால் அவருடைய நாவை தொட்டார். பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பிலே ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.